அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் திருக்குர்ஆனிலே சொல்லக்கூடிய 70 பெரும் பாவங்கள் என்னென்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெரும் பாவம், கொலை செய்வது பெரும் பாவம், சூனியம் செய்வது பெரும் பாவம், தொழுகையை ஐவேளை தொழுகையை ஒரு மனிதன் விட்டால் அது மிக பெரும் பாவம், ஜக்காத்தை மறுப்பது பெரும் பாவம், அதுபோல் நோன்பு காலத்திலே நோன்பை விடுவதும் பெரும் பாவம், செல்வம் இருந்தும் ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பது பெரும் பாவம், பெற்றோர்களை நோவினை செய்வதும் துன்புறுத்துவதும் பெரும் பாவம். குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்றன. உறவினர்களை வெறுப்பதும் உறவினர்கள் இடத்திலே அன்பு பாராட்டாமல் இருப்பதும் பெரும் பாவம், விபச்சாரம் செய்வது பெரும் பாவம், ஆண் புணர்ச்சி செய்வது பெரும் பாவம், வட்டி வாங்கி உண்பதும் கொடுப்பதும் மிக பெரும் பாவம், அநாதைகளின் சொத்துக்களை சாப்பிடுவது மிக பெரும் பாவம், அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் பொய்யுரைப்பது மிக பெரும் பாவம், யுத்த காலகட்டத்திலே புறமுதுகு காட்டி ஓடுவது பெரும் பாவம். ஒரு குழுவிற்கோ ஒரு சமுதாயத்திற்கோ தலைவர்கள் இருப்பார்கள், அந்த தலைவர்கள் அநீதி செய்வதும் பெரும் பாவம். தலைவர்களுக்கு பெருமை, பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. அந்த பெருமையை கொண்டு இங்கே நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தால், அதாவது என்னால் மட்டும் இது முடியும், என்னால் செய்ய முடியும், நான் செய்தேன் என்று பெருமையாக சொல்லுவதும் மிக பெரும் பாவம், பொய் சாட்சி கூறுவது மிக பெரும் பாவம், மது அருந்துவது மிக பெரும் பாவம், சூது விளையாடுவது மிகப்பெரிய பாவம், கற்புடைய ஒரு பெண் மீது அவதூறு சொன்னால் அது மிக பெரும் பாவம், மோசடி செய்தால் அடுத்தவர்களின் சொத்துக்கள் அபகரித்தால் அது மிக பெரும் பாவம், களவு திருடு செய்வதால் அது மிக பெரும் பாவம், வழிப்பறி செய்வது மிக பெரும் பாவம், பொய் சத்தியம் செய்வது மிகப்பெரிய பாவம், அதுபோல அநீதி இழைத்தல், மற்றவர்களுக்கு அநீதி இழைப்பது மிகப்பெரிய பாவம், கப்பம் பெறுவது மிக பெரும் பாவம், தகாத உணவு, அதாவது உழைத்து உண்ணும் உணவே சிறந்த உணவு, வேறு உணவு உண்பது தகாத உணவு, அந்த உணவு ஒரு பாவம் தான், தற்கொலை செய்து கொள்ளுவது மிக பெரும் பாவம், பொய் பேசுவது மிக பெரும் பாவம், கெட்ட நீதிபதி, அதாவது காசு வாங்கி கொண்டு நீதியை விலைக்கு விற்று கொண்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் செய்யக்கூடிய அந்த செயல் பெரும் பாவம், அதிகாரியிடம் லஞ்சம் கொடுப்பதும் ஒரு அதிகாரியாக இருந்து லஞ்சம் வாங்குவதும் இஸ்லாம் பெரும் பாவமாக சொல்லுகின்றன. ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் வேஷமிடுவதும் மிக பெரும் பாவம், கூட்டி கொடுத்தல் மிக பெரும் பாவம். அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் தடுத்து இது உங்களுக்கு ஆகாது என்று சொன்னார்களோ அது ஆகும் என்று வாதிடுபவன் செய்யக்கூடியதும் பெரும் பாவமாகும். சிறுநீர் கழித்த பின் சுத்தம் செய்யாமல் இருப்பதும் பெரும் பாவம். இதனால் இரண்டு பேர், ஒருவர் சுத்தம் செய்யாமல் இருந்ததால் அவருடைய கபூரிலே வேதனை செய்யப்பட்ட செய்தியும் ஹதீஸிலே இடம்பெறுகின்றன. முகஸ்துதி செய்வதும் பெரும் பாவம். நாம் பெற்ற கல்வியை மறைத்து மற்றவரிடம் அதை சொல்லாமல் அதை கற்றுக் கொடுக்காமல் இருப்பதும் மிகப்பெரிய பாவம். அதை போல மற்றவர்களுக்கு எதிராக சதி செய்வதும் பெரும் பாவம். நன்மையை சொல்லிக் காட்டுவது, மற்றவர்களுக்கு தர்மம் செய்ததை சொல்லி காட்டுவதெல்லாம் மிகப்பெரிய பாவம். விதியை பொய்யாக்குவதும் விதி இல்லை என்று வாதிடுவதும் பெரிய பாவம். அதை போல சகோதர முஸ்லிமை ஆராய்வதும் துருவி துருவி விசாரிப்பதும் ஒரு முஸ்லிமை குறித்து துருவி துருவி ஆராய்ந்து பேசுவதும் பெரும் பாவமாகும். புறம் பேசுவது மிகப்பெரிய பாவம். அதை போல சபித்தல், மற்றவர்களை திட்டுதல், இதெல்லாம் பெரிய பாவம். வாக்கு மாறுதல், ஒருவரிடத்திலே வாக்கு கொடுத்து விட்டு வாக்குறுதியை மீறுவதும் மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது. ஜோதிடம் சென்று ஜோதிடம் சொல்லக்கூடியதை உண்மை என நம்புபவன் பெரும் பாவமாக அமைகின்றன. மனைவி தன்னுடைய கணவனுக்கு துரோகம் இழைத்தால் அது மிகப்பெரிய பாவம். அருமை சகோதரிகளே, இங்கே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய நேரமாக இருக்கின்றது. அதை போல உருவப்படம் வரைவதும் பெரும் பாவமாக இஸ்லாம் கருதுகின்றன. அடுத்ததாக ஒருவர் இறந்து விட்டாலோ அல்லது துன்ப கால கட்டங்களிலே நாம் கன்னத்தை அரைந்து கொள்ளுவதும் ஒப்பாரி வைப்பதும் சட்டையை கிழித்துக் கொள்ளுவதும் பெரிய பாவமாக
அல்லாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மற்றவர்களை கொடுமைப்படுத்துவதும் கொடுமை செய்யக்கூடிய விஷயங்களை நாம் செய்வதும் பெரும் பாவமாக அமைகின்றன, வரம்பு மீறுவதும் பெரும் பாவமாக அமைகின்றன. அயல் வீட்டாரை, பக்கத்து வீட்டாரை, அண்டை வீட்டாரை துன்புறுத்துவதும் மிகப்பெரிய பாவமாக இஸ்லாம் சொல்லுகின்றன. அதே போல் முஸ்லிம்களை துன்புறுத்துவதும் பெரும் பாவமாக அமைகின்றன. மூமின்களான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் நாம் துருவி துருவி ஆராய்ந்து அவர்களை துன்புறுத்துவதும் பெரும் பாவமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 33வது அத்தியாயம் 58வது வசனத்திலே அந்த நல்லவர்களை துன்புறுத்துவதும் பெரும் பாவமாக சொல்லி காட்டுகின்றார். மேலும் மமதையில் தற்பெருமை கொண்டு அலைவதும் பெரும் பாவமாக இஸ்லாம் கருதுகின்றன. ஆண்கள் பட்டும் தங்கமும் அணிவதும் பெரும் பாவமாக அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடிமையை துன்புறுத்துவதும் பெரும் பாவம். இன்றைய காலகட்டத்திலே உலகத்தில் அடிமைகள் இல்லை, அது குறித்து நாம் இப்பொழுது விரிவாக பார்க்க வேண்டிய நேரம் அல்ல. அல்லாஹ்வை அன்றி மற்றவர்களுக்கு நாம் குர்பானி கொடுப்பதும் பெரும் பாவமாக அமைகிறது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதையும் இங்கே நினைவில் கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அளவை நிறுவையிலே மோசடி செய்வதும் பெரும் பாவமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். அதை போல அந்நியனை தகப்பனாக ஏற்றலும் இஸ்லாம் பெரும் பாவமாக சொல்லுகின்றது. அடுத்ததாக நமக்கு தேவையான தண்ணீர் போக மற்றவை மற்றவர்களுக்கு உரியது, அதை தடுப்பது மிக பெரும் பாவமாக இஸ்லாம் சொல்லுகின்றன. அடுத்ததாக வாக்குவாதம் புரிதல், மயக்கும் பேச்சுக்கள், இதெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்றால் பெரும் 70 பெரும் பாவங்களில் ஒன்றாக சொல்லுகின்றன. அல்லாவின் சோதனையில் அவநம்பிக்கை வைத்தலும் பெரும் பாவம் என்றும், அதை போல அல்லாவின் நேசர்களை துன்புறுத்துவது பெரும் பாவம் என்றும், தனித்து தொழுதல் பெரும் பாவம் என்றும், அதாவது தொழுகை நடந்து கொண்டிருக்கும், ஜமாத் தொழுகை நடந்து கொண்டிருக்கும், நாம் தனியாக அதே தொழுகை தொழுவோம், இது மிகப்பெரிய பாவம். ஜிம்மாவை தவற விடுவதும் பெரும் பாவம். மரண சாசனத்தின் மூலம் தீங்கிழைப்பதும் பெரும் பாவம். சூழ்ச்சி செய்தல், வஞ்சித்தல் ஆகியவையும் பெரும் பாவம். உளவு பார்ப்பதும் துப்பு கொடுத்தலும் பெரும் பாவம். நபித்தோழர்களை ஏசுவதும் திட்டுவதும் பெரும் பாவம். ஆக அருமை சகோதரர்களே, இதெல்லாம் 70 பெரும் பாவங்களாக இருக்கின்றது. இந்த பாவங்கள் குறித்து உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். தமிழ் முஸ்லிம் டிவி என்ற இன்ஸ்டாகிராம் எங்களுடைய இன்ஸ்டாகிராம், அங்கே உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் இது போன்ற பாவங்களில் இருந்து உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொல்லக்கூடிய இந்த 7 பெரும் பாவங்களும் நம் மனதிலே பதித்து கொண்டு இதிலிருந்து தடுக்கக்கூடிய மக்களாக, தடுக்க வேண்டிய மக்களாக, நாமும் அதை செய்யாத மக்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன்.